அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்கிறது மே 7, 2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். சத்தீஸ்கர் மாநில அரசு ஐநா மற்றும் ஐஐடியுடன் இணைந்து புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான ஆய்வகம் அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ளது. செகண்ட் க்வெஸ்டின், வீடுகளுக்கு டீசல் வழங்கும் திட்டத்தை இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் மும்பையில் முதல் கட்டமாக தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே இந்த டீசல் வழங்கும் திட்டத்தை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் தொடங்கியிருந்தது. தற்போது இரண்டாவது நிறுவனமாக இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனும் டீசல் வழங்கும் திட்டத்தை மும்பையில் முதல் கட்டமாக தொடங்கியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையின் கீழ் குஜராத் மாநிலத்தின் காந்தி நகரில் மேற்கு மண்டல குழுவின் 23வது சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தற்சமயம் நடப்பில் மொத்தம் 5 மண்டல குழுக்கள் உள்ளன. ராஜஸ்தானின் 5வது அட்டவணை பயன்கள், அதாவது ராஜஸ்தானில் சில மாவட்டங்கள் சில கிராமங்கள் வந்து 5வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருந்தது. 5வது அட்டவணை எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர்களுடைய பாதுகாப்பையும் பழங்குடி நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக இணைக்கப்பட்டுள்ளது 5வது அட்டவணையில். அதில் சில மாநில சில ராஜஸ்தானின் மாநிலத்தின் சில பகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தான் மாநிலத்தின் பன்ஸ்வாரா, துங்கார்பூர், பிரதாப்கர் ஆகிய 3 மாவட்டங்கள் முழுமையும், 9 தாலுக்காக்களும் 1 மண்டலமும், ராஜஸ்தானின் சிரோகி, பாலி, சித்தோர்கர், உதய்பூர், ராஜ்சாமந்த் ஆகிய மாவட்டங்களில் 227 கிராமங்களை உள்ளடக்கும் 46 முழு கிராம பஞ்சாயத்துக்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் அட்டவணை 5 கீழ் சேர்க்கப்பட உள்ள ராஜஸ்தான் மாநில பகுதிகளாகும். முக்கிய சேவைகளின் செயல்திறனுக்காக தொழில்நுட்ப தரத்தை தளர்த்தி கொள்ள ஆர்பி பர்மன் குழுவை அமைத்துள்ளது. முக்கிய சேவைகளின் செயல்திறனுக்காக தொழில்நுட்ப தரத்தை தளர்த்தி கொள்ள இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரூப்டி போர்ட் ஆஃப் இந்தியாவின் ஆர்பி பர்மன் குழுவை அமைத்துள்ளது. உலகின் மிகப்பெரிய எக்ஸ் லேசர் கதிரான யூரோப்பியன் எக்ஸ்எஃப்இஎல் முதன் முதலில் ஜெர்மன் நாட்டில் பாய்ச்சப்பட்டது. உலகின் மிகப்பெரிய எக்ஸ் லேசர் கதிரான யூரோப்பியன் எக்ஸ்எஃப்எல் முதன் முதலில் ஜெர்மன் நாட்டில் பாய்ச்சப்பட்டது. 2017 ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த இந்திய போக்குவரத்து மற்றும் தளவாடங்களின் உச்சி மாநாடு புதுடெல்லி நகரத்தில் நடைபெற்றது. 2017 ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த இந்திய போக்குவரத்து மற்றும் தளவாடங்களின் உச்சி மாநாடு புதுடெல்லி நகரத்தில் நடைபெற்றது. துரோணாச்சாரியார் விருது பெற்ற மல்யுத்த பயிற்சியாளர் கேப்டன் சான் ரூப் தனது 87வது வயதில் டெல்லியில் காலமானார். துரோணாச்சாரியார் விருது பெற்ற மல்யுத்த பயிற்சியாளர் கேப்டன் சாந்த் ரூப் தனது 87வது வயதில் டெல்லியில் காலமானார். ஓய்வு பெற்ற நீதிபதி லீலா செத், 86 வயதான அவர்கள் இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாவார். இவர் சமீபத்தில் நொய்டாவில் உள்ள தனது இல்லத்தில் காலமானார். லண்டன் பார் தேர்வில் முதலிடம் பிடித்த முதல் பெண்ணும் டில்லி உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியும் இவரே ஆவார். சர்வதேச பத்தியமில்லா நாள் நோ டயட் டே மே 6 அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச பத்தியமில்லா நாள் நோ டயட் டே மே 6 அனுசரிக்கப்படுகிறது. 2016 விஸ்டன் எம்சிசி மெல்போர்ன் கிரிக்கெட் கவுன்சில் கிரிக்கெட் போட்டோகிராஃபை ஸ்ரீநகரைச் சேர்ந்த புகைப்பட கலைஞரான சகிப் மஜித் வென்றுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.